ஓம் சாந்தி. அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய சுப நற்காலை வணக்கம். நாம் இன்று ஆதிதேவி புத்தகத்தில் நமது மம்மா அவலோகிக்க தாய் ஜெகதம்பா சரஸ்வதியின் மகிமைகளை கேட்டு ரசித்து பயன்பெற்று வருகிறோம். இன்று அதாவது ஓம் மண்டல எதிர்ப்பாளர்கள் அவர்கள் எல்லா விதங்களிலும் இந்த ஓம் மண்டலைக்கு தடை விதித்தபடி இருந்தனர். பிரதம மந்திரியிடம் கூட நாடி சட்ட ரீதியாக ஓம் மண்டலைக்கு தடை விதிக்கும்படி இந்து சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்களிடம் வலியுறுத்தினர். இவ்வாறு தடை விதிக்கப்படாவிட்டால் அமைச்சரவையில் இருந்து விலகப் போவதாக பயமுறுத்தும்படி அமைச்சர்களுக்கே ஆலோசனை வழங்கினர். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அமைச்சரவை கவிழ்ந்துவிடும் என்பதை பிரதமர் உணர்ந்திருந்தாலும் இவர்களது கோரிக்கைக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. தடை விதிப்பது பயன் தராது என்பதோடு இது தனக்கு எதிராகவும் அமையக்கூடும் என்று பிரதமர் பயந்து இதை கண்டுகொள்ளவில்லை. அதனால் இந்த யுக்தியும் பலனளிக்காமற் போகவே பத்திரிகை துறையை அணுகுவதற்காக இவர்கள் கராச்சி சென்றனர். அங்கு பத்திரிகை அதிபர்களை சந்தித்து ஓம் மண்டலிக்கு எதிராக கட்டுரைகள் எழுதுமாறு கேட்டுக்கொண்டனர். இதற்காக தேவையான பணம் தருவதாகவும் அவ்வாறு ஒத்துழைக்காவிடில் இதுவரை கொடுத்துதவிய அவர்களது வணிக விளம்பரங்களை விலக்கிக் கொள்ளப் போவதாகவும் கூறினர். பத்திரிகை துறை இவர்களுக்கு பணிந்தது. சிறிது நாட்களிலேயே ஓம் மண்டலியை பற்றி பொய்யும் புரட்டும் அபாண்ட பழியும் சுமத்தி தொடர்ந்து பல கட்டுரைகள் வெளியாயின. இத்தோடு எதிர்ப்பாளர்களின் யோசனைப்படி கராச்சிக்கு சென்றுவிட்ட ஒரு பெண்ணின் கணவன் திருமண உடன்படிக்கைக்கு விரோதமாக தன் மனைவி கராச்சிக்கு ஓடிவிட்டதாகவும் அவளை தன்னிடம் ஒப்படைக்கும்படியும் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவருக்கு இவரை போன்ற நிலையிலிருந்த மற்றவர்களும் துணை நின்றனர். வழக்கை நல்ல விதமாக நடத்துவதற்கு ஒரு பிரபல வழக்கறிஞரையும் ஏற்பாடு செய்தனர். எப்படியாவது ஓம் மண்டலி நீதிமன்றத்தில் அவமானப்பட வேண்டும் என்பதே எதிர்ப்பாளர்களின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது எனலாம். மேலும் ஓம் மண்டலியில் அங்கு படித்து வந்த பெண்களுக்கு தாயாகவும் தலைமை ஆசிரியரை போன்று இருந்து வந்த ஓம் ராதை அவமானப்பட வேண்டும் என்பது அவர்களது எண்ணம். அவர் சாட்சி கூண்டில் நிற்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம். ஓம் ராதை என்பவர் ஒரு இளம் பெண், ஆனால் ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றவர். தெய்வீக குணக்குன்று அவர் பொது வாழ்வில் அனுபவம் இல்லாதவர்தான். ஆனால் கடவுளுக்கும் அவருக்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மாவிற்கும் பூரண விசுவாசம் உள்ள மகள் மாணவி சேவகி. இந்த இலக்கணங்களோடு எஃகு போன்ற மன உறுதி படைத்தவர் ஓம் ராதை. இதை எதிர்ப்பாளர்கள் அறியாதது. பாவம் அவர்கள் குற்றம் இல்லை. அதலால் அனுபவம் இல்லாததால் நீதிமன்றத்தில் பதட்டப்பட்டு கேள்விகளுக்கு சரியான பதில் கூற முடியாது போய்விடும் என்றும் இதன் மூலம் ஓம் மண்டலியை பற்றி பொதுமக்கள் மத்தியில்
தவறான அபிப்பிராயம் ஏற்பட போவது நிச்சயம் என்றும் நம்பி ஆவலோடு இருந்தனர். பொதுமக்களும் கூட இவ்வழக்கை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர் என்பது நீதிமன்றத்திற்கு அன்று திரளாக வந்திருந்த கூட்டமே சாட்சி. இவ்வழக்கு ஹைதராபாத் நீதிமன்றத்தில் நடந்தது. முன்னரேயே ஓம் ராதையை சேர்த்து 5 சகோதரிகளுக்கு கோர்ட் அனுமதி சீட்டு வழங்கியிருந்தது. விசாரணை தினத்தன்று இவ்வனைவரும் கராச்சியிலிருந்து காரில் நீதிமன்ற வளாகம் வந்தடைந்தனர். கார் வந்ததும் கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் சூழ்ந்து கொண்டனர். அன்றைய தினம் வழக்கத்திற்கு விரோதமாக பல முக்கிய அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வந்திருந்தனர். ஆதலால் இந்த அதிகாரிகள் மக்கள் கூட்டத்தை விலக்கி பாதுகாப்பாக 5 நீதிமன்ற அறைக்கு அழைத்து வந்தனர். இவர்கள் நீதிமன்ற அறைக்குள் வந்ததும் அங்கு குழுமியிருந்த கூட்டத்தினரின் பார்வை ஒருமுகமாக இவர்கள் பக்கம் திரும்பவே இதுவரை நிலவிய இரைச்சல் மறைந்து அமைதி நிலவியது. வெள்ளை வெளியேர் என்ற ஆடையில் மேலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைகளைப் போல அப்படி ஒரு தெய்வீக கலையும் கம்பீரமும் அனைவரையும் ஈர்க்கும்படியாக இருந்திருக்க வேண்டும். மக்கள் அனைவரும் இவர்களது அசைவு ஒவ்வொன்றையும் ஆவலோடு கவனித்துக் கொண்டிருந்தனர். கடவுளே கடவுளே இவர்களுக்கு ஞானம் கற்பிக்கின்றாராமே, கடவுள் பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி இருக்கின்றார் என கூறுகின்றார்கள். இதையெல்லாம் நீதிமன்றத்தில் கேட்டால் இவர்களால் நிரூபிக்க முடியுமா? கடவுள் இந்த இக்கட்டான தருணத்தில் இவர்களை காப்பாற்றுவாரா? என்ன நடக்கும்? இவ்வாறான குழப்பமும் ஆர்வமும் ஆச்சரியமும் நிறைந்த கூட்டம் இதற்கெல்லாம் விடை காண காத்து கொண்டு இருந்தது. ஆனால் சகோதரிகள் 5 அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். ஒன்றும் புதிதல்ல, எல்லாம் நாடகப்படி நடக்கின்றது என்பதை அறிந்திருந்த காரணத்தால் பயமின்றி இருந்தார்கள். நீதிமன்றத்தில் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி நுழைந்தார். எதிரில் அமர்ந்திருந்த சகோதரிகளை பார்த்ததும் மனதில் என்ன தோன்றியதோ பிரத்யேகமான நாற்காலிகளை வரவழைத்து அதில் அமரும்படி கேட்டுக்கொண்டார். சற்று நேரம் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். இவர்கள் கொஞ்சமும் பொருத்தமில்லாத இடத்திற்கு வந்திருப்பதாக கருதினார் போலும். வழக்கை ஆரம்பிப்பதற்காக ஓம் ராதையை சாட்சி கூண்டிற்கு வருமாறு நீதிபதி அழைத்தார். அனைவரும் வெகு ஆவலோடு எதிர்பார்த்த அந்த நேரம் வந்தது. ஆழ்ந்த அமைதி சம்பாஷணை ஆரம்பமாகியது. நீதிபதி கேட்கின்றார். கீதை புத்தகத்தை கையில் எடுத்து நான் கூறுவதெல்லாம் உண்மை என்று வாக்குறுதி எடுக்க வேண்டும். ஓம் ராதை, வாக்குறுதி என்பது என்ன? நான் என்ன சொல்ல வேண்டும்? நீதிபதி சொல்கிறார், கீதையை கையில் எடுத்து கடவுள் எங்கும் இருக்கின்றார் என நம்புகின்றேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையைத் தவிர வேறில்லை என்று கூற வேண்டும். ஓம் ராதை, நீதிபதி அவர்களே, நான் நீங்கள் இருப்பதை பார்க்கிறேன், ஆனால் கடவுள் இங்கிருக்கின்றாரா என்பதை பற்றி எனக்கு தெரியாது. இந்த கண்களால் கடவுளை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் உங்கள் முன்னிலையில் கடவுள் இருக்கின்றார் என்று நான் எப்படி கூற முடியும்? ஆத்மாவாகிய நீங்கள் நீதிபதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள்.
நீங்கள் அனுமதித்தால் நீதிபதி உருவில் ஆத்மா அமர்ந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று வாக்குறுதி எடுக்கின்றேன். இந்த விசித்திரமான பதிலை கேட்ட பொதுமக்கள் மிக்க ஆச்சரியத்திற்கு உள்ளானார்கள். சிலர் சிரித்தார்கள், வேறு சிலர் ஒப்புக்கொள்ளும் முகமாக கைதட்டினார்கள். மேலும் சிலர் இது உண்மைதான் என்று உரக்க கூறினார்கள். இம்மாதிரியான ஒரு சூழ்நிலையை இதுவரை நீதிபதி சந்தித்ததே இல்லை. மேலும் சிறிது கோபம் அவரை ஆட்கொண்டது. மேஜை மீது சுத்தியால் தட்டி அமைதி காக்கும்படி பொதுமக்களை எச்சரித்தார். மேலும் நீதிபதி ராதையை பார்த்து, நான் கடவுள் அல்ல, என் மீது வாக்குறுதி எடுக்க முடியாது. கடவுள் மீது ஆணையாக வாக்குறுதி எடுக்க வேண்டும் என்பது நீதிமன்ற விதிமுறை, இதை யாரும் மீற முடியாது. ராதை அதற்கு பணிவாகவும் அமைதியாகவும், நீதிபதி அவர்களே, தாங்கள் என்னை உண்மையை கூறும்படி சொன்னீர்கள். உண்மையில் என்னால் அங்கு கடவுளை பார்க்க முடியவில்லை. இங்குள்ள ஒவ்வொருவருமே கோபம், பேராசை, பொறாமை, இச்சை உடையவர்களாகவே இருப்பதையே பார்க்கின்றேன். இந்த இடத்தில் கடவுள் இருக்க முடியுமா? நான் கடவுளை பார்க்க முடியாத போது பொய்யான வாக்குறுதி நான் எப்படி எடுக்க முடியும்? நீதிபதி, இது நீதிமன்றம், இது சத்சங்கம் அல்ல. எனக்கு நீங்கள் ஞானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நீதிமன்ற விதி. சட்டத்தை மீறினால் நீதிமன்றத்தை அமைத்த குற்றத்திற்கு ஆளாக நேரிடும். ராதை, பயமின்றி தாங்கள் கூறுவது போல நீதிமன்றம் அவமதிக்கப்படுவதை தாங்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடியாதோ, அதுபோலவே மேலான உலகத்தந்தை அவமதிக்கப்படுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. கீதையில் கூட அஞ்ஞானமும் அதர்மமும் உச்சக்கட்டத்தை எட்டும் தருணத்தில் தான் நான் வருகிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது இவ்வுலகில் கடவுள் எப்படி இருக்க முடியும்? கடவுள் ஞானம், அன்பு, ஆனந்தத்தில் கடல் போன்றவர். அவர் சாந்த கடல் என்றும் மாறாத தன்மை உடையவர். ஆனால் மற்ற எல்லோரிடமும் தீய குணங்கள் நிரம்பி இருக்கின்றன. எங்கும் அமைதியின்மையும் அறியாமையுமே இருக்கின்றன. ஆதலால் இங்கு கடவுள் ஒவ்வொருவரிடமும் இருப்பது சாத்தியமா? நீதிபதிக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. சற்று நேரம் அமைதி நிலவியது. ஓம் ராதி கடவுளை பற்றி அன்பாகவும் ஆணித்தரமாகவும் கூறிய வார்த்தைகள் மறுக்க முடியாதவைகளாக இருந்தன. அங்கிருந்த ஓம் மண்டல எதிர்ப்பாளரும் கூட ஒரு கணம் அசந்தே போனார்கள். ஆனாலும் நீதிபதி சட்டத்தை மதிக்க வேண்டியவர். சட்டப்படி நடப்பது அவருடைய கடமை. நீதிபதி சொல்கிறார், உங்கள் நம்பிக்கை எதுவாயினும் நீதிமன்ற சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இதில் யாருக்கும் விதிவிலக்கில்லை. ராதை சொல்கின்றார், நீதிபதி அவர்களே, என்ன நேரிடினும் பொய்யான வாக்குறுதியை நான் எடுக்க மாட்டேன். நீதிபதி சொல்கிறார், நீங்கள் சிந்தித்து பதில் கூற இன்னும் சிறிது அவகாசம் தருகிறேன், பின்னர் மீண்டும் கேட்பேன். ராதை, எனது சிந்தனையில் எந்த மாறுதலும் இல்லை. நீதிபதிக்கு மீண்டும் இக்கட்டான சூழ்நிலை. ஓம் ராதை சிறு பெண், பயமுறுத்தி வாக்குறுதி எடுக்க சொல்லிவிடலாம் என்று எண்ணினர். உடனே நீதிமன்ற உதவி அதிகாரியை கைவிலங்கிடுமாறு நீதிபதி உத்தரவிட்டார். ஓம் ராதி எந்த சலனமுமின்றி தைரியமாக நீதிபதியை பார்த்தார். கூடியிருந்த மக்களின் மூச்சை நின்றுவிட்டதோ? அத்தனை அமைதி! தேவதை போல் காட்சியளிக்கும் இவரை சட்டம் அடக்கிவிடுமோ? கை விளங்கிட நெருங்கிவிட்ட அதிகாரியை உரிய நேரத்தில் விளங்கிடாமல் நீதிபதி தடுத்துவிட்டார். விலங்கோடு வந்த அதிகாரி திரும்பி சென்று விட்டார்.
பயமுறுத்தியும் பயனில்லையே என நீதிபதி யோசனையில் ஆழ்ந்தார். கூடியிருந்த மக்கள் கைதட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். இந்நிலையில் நீதிபதி வாக்குறுதி எடுக்க வேண்டும் என்ற முடிவை மாற்றிக்கொண்டார். இது ஓம் ராதைக்கு கிடைத்த வெற்றியாகும். கௌரவர் சபையில் திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்படாமல் கடவுள் காப்பாற்றியதை இச்சம்பவம் நினைவு கூறுவதாகவே உள்ளது. நீதிபதி தொடர்ந்தார், நீங்கள் வீட்டை விட்டு தாதாவிடம் வந்தது எதற்காக? தாதா பா பிரம்மா இரண்டும் ஒன்றை. ராதை சொல்கிறார், நீதிபதி அவர்களே, நீங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை படித்திருக்கின்றீர்களா? பிரபு தன் புல்லாங்குழலை இசைத்த போது ஈர்க்கப்பட்ட கோபியர்கள் அவரை நோக்கி ஓடி வந்தார்கள் அல்லவா? அப்போது அவர்கள் மீது யாரும் வழக்கு தொடரவில்லை. சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்பட்ட அதே ஞானாமிரத கானத்தை தாதாவின் கமலவாய் மூலமாக கேட்கவே வந்தோம். இந்த ஞானம் வேறு எங்கும் கிடைக்காது, வேறு எதனோடும் ஒப்பிட முடியாத இறை ஞானமாகும். நீதிபதி அவர்களே, நான் தங்களிடம் இன்னொன்றும் கூற விரும்புகின்றேன். ஒரு ஆண்மகன் குடும்பத்தை விட்டுவிட்டு திடீரென்று சந்நியாசம் மேற்கொண்டு விடுகின்றான். அப்படிப்பட்டவர் மீது இதுவரை யாராவது வழக்கு தொடர்ந்திருக்கின்றீர்களா? கடவுளின் முன்னிலையில் ஆண் பெண் இருசாரார் இருவருமே சமம்தானே? இப்பொழுது கடவுள் ஞான கலசத்தை பெண்கள் குலமாகிய எங்களுக்கு தூய்மையும் ஞானமும் பெறுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதை நாங்கள் மறுக்க முடியுமா? இதை பற்றி எல்லோரும் ஏன் பெருமைப்படக்கூடாது? எல்லோரும் ஏன் இந்த நிலையில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயம்தானா? பதில் தெளிவாகவே இருக்கின்றது. நீதிபதி அவர்களை, எங்களுக்கு எதிராக எங்கள் உறவினர்கள் ஏற்படுத்தும் தடைகளும் அவதூறுகளும் தாங்கள் கடைபிடிக்கும் தூய்மையை எதிர்த்துத்தான். நீதிபதி சொல்கிறார், தாதா உங்களுக்கு எந்த மாதிரி கண்மை போடுகிறார்? நீதிபதி அவர்களே, தாங்கள் சாஸ்திரம் படித்திருக்கிறீர்களா? ஆம், ஒரு சிலவற்றை படித்திருக்கின்றேன். அப்படியானால் இறை ஞானத்தில் அஞ்சனம் என்று வர்ணிக்கப்பட்டிருப்பதை படித்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். இதை பற்றிய பாடலை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். ஞான அஞ்சம் சத்குரு தியா அஞ்ஞான் அந்தேர் வினாஷ். அதாவது, எப்பொழுது பரமாத்மாவாகிய சத்குரு ஞானம் என்னும் கண்மை அளித்தாரோ அப்பொழுது அஞ்ஞானம் என்னும் இருள் அழிந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் அதே கண்மைதான் எங்களுக்கு கடவுள் அளிக்கின்றார். நீதிபதி கேட்கிறார், தாதாவுக்கு எத்தனை குழந்தைகள்? ராதை சொல்கின்றார், நீதிபதி அவர்களே, நாங்கள் தாதாவை பார்ப்பதில்லை. நாங்கள் பெறுகின்ற ஞானம் தாதாவினுடையதாக அல்ல, அவர் சரீரத்தில் பிரவேசமாக இருக்கின்ற பரமாத்மாவினுடையதாகும். இப்பொழுது சொல்லுங்கள், கடவுளுக்கு எத்தனை குழந்தைகள்? இதை மனிதர் யாரும் சொல்ல முடியுமா? பரமாத்மா ஆத்மாக்களுக்கும் பரமாத்மா மூ உலகிற்கும் எஜமானர், பிரபுவானவர். எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரது குழந்தைகளே அவர். உண்மையில் தாங்களும் அவரது குழந்தையே? நீதிபதி கேட்கிறார், இந்த கேள்விகளுக்கான பதில் அனைத்தையும் குறித்து கொண்டார். முடிவில் சாட்சியை பற்றி ஒன்றுமே கூறவில்லை. ஓம் ராதை சாட்சி கூண்டிலிருந்து இறங்கியதும் கூடியிருந்த மக்கள் கைகொட்டி தம் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். மன்றத்தை விட்டு வெளியேறும் முன் எல்லா சகோதரிகளும் முறையாக நின்று நீதிபதியிடமிருந்து விடை பெற்றனர். அவர்கள் வெளியே வந்தவுடன் பத்திரிகை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு பல கேள்விகளை கேட்டனர்.
அனைத்திற்கும் பதில் அளித்த பின்னர் தங்களுக்காக காத்திருந்த காரில் ஏறி அமர்ந்தனர். இத்தோடு அன்றைய நீதிமன்ற நடவடிக்கை முடிவுக்கு வந்தது. இத்தோடு ஓம் மண்டலியின் போராட்டம் முடிந்ததா? மேலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் நாளை தெரிந்து கொள்வோம். நல்லது. ஓம் சாந்தி.